வணக்கம் வணக்கம், திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்ளிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் ஆயில் யாருக்காக அப்படின்னா, பால் பேச்சஸ் உள்ளவங்களுக்கு. சில பேருக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து சிவியராக திடீர்னு இருக்கும், எது பண்ணினாலுமே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகாது, அவங்களுக்காக. தென் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் சிவியராக ஹேர் ஃபால் ஆகுதோ, ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருக்கோ, எக்கச்சக்கமாக முடி கொட்டுதோ, அவங்களுக்கு இது ஒரு மிராக்கல் ஹேர் ஆயில். இந்த ஸ்பெஷல் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஹேர் நல்லா திக்காக வளரும், பால்னஸ் உள்ள இடத்துல எல்லாமே நியூ ஹேர் வளரும். இது நம்ம ஹேருக்கும் ஒரு ஷைனிங் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி, நல்ல ஹேரை வந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் ரெசிபியை குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னா சின்ன வெங்காயம். நமக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் இதுக்கு வேணும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சின்ன வெங்காயத்தில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஹேர் ஃபால், ஹேர் தின்னிங், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. இந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ், அதாவது ஹேர் ரூட்ஸ், அதுக்கு தேவையான எல்லா சத்தும் இதில் இருக்குது. செகண்டாக நம்ம எடுத்துக்க போகிறது 5 கார்லிக், அதாவது பூண்டு. இது எதுக்காகனா, சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி, ஸோ சைனஸ் கோல்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இதை அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக இந்த கார்லிக் ஆட் பண்ணுறோம், அப்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போது அரைச்சி எடுத்தாச்சு, பார்க்க இந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கும். இதை இப்போது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 100 ml கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செக்கு ஆயில் வந்து கிடைச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. செக்கு ஆயில் வந்து இதை விட ரொம்ப பெட்டர். இந்த 100 ml கோகோனட் ஆயிலுக்கு 25 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, இதுதான் வந்து மெஷர்மெண்ட். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் டைரெக்டாக கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஒரு 10-15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணணும். அப்பப்போ ஆயிலை வந்து இந்த மாதிரி கிண்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து ஆற விட்டுடலாம். இந்த ஆனியனை வந்து கருக விட்டுறக்கூடாது. இப்போது ஆயில் வந்து ஆறினதும் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா சிவியராக ஹேர் கொட்டினா கூட ஸ்டாப் பண்ணிடும், நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி. இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் ஹேர் ஆயிலில் ஆனியன் ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த ஆயிலில் எசென்ஷியல் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் ஆனியன் ஸ்மெல் வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஸோ நானும் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயிலை வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. தென் ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி மை ஷாம்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹெர்பல் ஷாம்புவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஷாம்பு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கும் ஸ்கால்ப்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்பெஷல் ஆனியன் ஹேர் ஆயில் வந்து நம்ம ஹேர் ஃபாலை வந்து இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்கும், ஹேரை வந்து நல்லா திக் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமையும் சரி பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. Satin pillows on the inside.